மதுரையில் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அமைச்சர் உதயநிதியின் செயல்பாடுகளை பற்றி விமர்சனம் செய்தார். உங்களிடத்தை விவாதிப்பதற்கு முயற்சித்த வகைய எடப்பாடி அவர்கள் ஒரு முதலமைச்சரிடத்திலே எதிர்கட்சி தலைவர் விவாதிப்பதுதான் சரியாக இருக்கும். அவை ஒரு சாமானிய ஒரு கிளைக்கழக செயலாளருடைய மகனாக இந்த சாமானிய தொண்டனோடு ஆறுமுறை முதலமைச்சராக இருந்த தாத்தாவின் பேரனாக இருக்கிற உங்களோடு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுடைய மகனான உங்களோடு விவாதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எந்த இடத்துக்கு அழைத்தாலும் இந்த நாட்டில் நடைபெறுகிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் நடமாட்டம், இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, மக்கள் அடிக்கிற கண்ணீரை தொலைப்பதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, நேசக்கரம் நீட்டவில்லை. அதைத்தான் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சொல்கிறார்கள். கருணாநிதியின் மகனாக பிறந்த ஒரே காரணத்தினாலே உங்கள் தந்தையார் முதலமைச்சராகவும், கருணாநிதியின் பேரனாக பிறந்த ஒரே காரணத்தினாலே நீங்கள் துணை முதலமைச்சராகவும் இன்றைக்கு நீங்கள் சவால் விடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே கருணாநிதிக்கு மகனாக பிறக்கவில்லை என்றால், கருணாநிதிக்கு பேரனாக பிறக்கவில்லை என்றால், ஒரு கவுன்சிலர் சீட்டிலே கூட உங்களால் வெற்றி பெற முடியாது என்பதை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் சொன்ன வார்த்தை என்பது அது கோடிக்கணக்கான மக்களினுடைய உள்ள உணர்வுகளை பட்ட வருத்தமாக வெளிச்சம் போட்டு காட்டி உங்கள் முகத்திலேயே தோலெடுத்து காட்டுகிற உங்கள் தகுதியை, உங்கள் மக்கள் செல்வாக்கை, உங்கள் மக்கள் பணியை, நீங்கள் மக்கள் மீது வைத்திருக்கிற அக்கறையை ஒற்றை வரியிலே தோல் உரித்து காட்டியிருக்கிற மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை சவால் விடுத்துவதற்கு, அவரை சவால் விடுத்து அழைப்பதற்கு இன்னும் உங்களுக்கு தகுதி வரவில்லை, உங்களுக்கு அதற்கான அனுபவம் இல்லை, உங்களுக்கு அதற்கான பட்டறிவு இல்லை என்பதை சொல்லி